வெல்கம் டு கோவை அம்மி குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். சின்ன உருண்டைகளாக ஒட்டிக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு வாழை இலை கிடைச்சுன்னா வாழை இலை யூஸ் பண்ணுங்கள். அல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு கவரில் ஆயில் அப்ளை பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க, சிம்மிலேயே வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ யம்மியாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.